பிஃபோரிய மீடியா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் சங்கர். ஸோ இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் ஃபைவ் உடைய டே டென்ல என்ன நடந்துச்சு அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டே டென்னை பொறுத்த வரைக்கும் காலங்காத்தாலேயே நம்ம இமானாச்சி அண்ட் ஐக்கி இவங்க ரெண்டு பேர் வந்து அரசியல் பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது வெளியே இருக்கக்கூடிய அரசியல்லாம் கிடையாது, பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே என்னென்ன அரசியல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் அந்த கேம்லேயே ஆகட்டும் எல்லாத்துலேயுமே வந்து எல்லாருமே அவங்கவுங்க ஸ்ட்ராட்டஜியெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்ததாக 8 மணிக்கு வழக்கம் போல் ஒரு வேக்கப் சாங் வந்து போடுறாங்க, ரவுடி பேபி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமாக டான்ஸ்லாம் ஆடி முடிக்கிறாங்க. ஆடி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அபிஷேக் ராஜா அண்ட் இசைவாணி இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம அபிஷேக் வந்து இசைவாணிக்கு பயங்கரமாக அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அது எப்படி இது அப்படி அப்படின்ற மாதிரி பயங்கரமாக அட்வைஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அபிஷேக் ராஜாவை பற்றி சொல்லவே தேவையில்லை, அட்வைஸ் பண்ணுறது, டைலாக் சொல்கிறது, ரிவ்யூ கொடுக்குறது இதெல்லாம் வந்து அவர் அடிச்சிக்கவே முடியாது. அதே மாதிரி இசைவாணிக்கும் வந்து அட்வைஸ் கொடுத்துட்ருந்தாங்க. அதில் கடைசியாக இசைவாணிக்கு வந்து ஒரு பேர் வச்சிட்டாங்க, அதாவது என்ன அப்படின்னா கூமுட்டை அப்படின்னு வச்சுருக்காரு. எதுக்குடா அந்த பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி வந்து இசைவாணி எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க கண் அப்படி இருக்குது அப்படின்றனால முட்டை கண் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி முட்டை அப்படின்ற ஒரு பேர் இருக்கிறனால இவர் வந்து அவங்கெல்லாம் முட்டைன்னு வச்சுருக்காங்க, நான் வந்து உனக்கு கூமுட்டைன்னு வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பேர் வந்து வச்சுட்டாங்க. அதுக்கடுத்து வழக்கம் போல் ஸ்டார்டிங்கில், அதாவது ஃபஸ்ட் வீக்கில் ஆரம்பித்த அந்த ஸ்டோரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த டாஸ்க் வந்து ஆரம்பிக்குது. அதில் வந்து அபிஷேக் ராஜா தான் அவருடைய கதையை சொல்கிறார். அவருடைய ஃபேமிலி வந்து எப்படி இருந்துச்சு, எஸ்பெஷலி அவங்க அப்பா வந்து எப்படி இருந்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து அவங்க அப்பாவை பற்றி தான் ஃபுல்லாக சொன்னார் அவங்களுடைய கதையில். ஸோ அதில் வந்து ஒரு சூப்பரான ஒரு டைலாக் வந்து சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா, வழியை வந்து ஏற்றுக்க கற்றுக்கோங்க, வழியை நீங்கள் ரசிக்க வேணாம், அதை வந்து ஏற்றுக்கோங்க, அப்படி ஏற்றுக்க முடியல அப்படின்ற ஒரு பட்சத்தில் ஏற்றுக்கிறதுக்கு வந்து நீங்கள் கற்றுக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். அண்ட் அவங்க அப்பாவும் அபிஷேக் அவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயம் சூப்பராக சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அபிஷேக் வந்து அவங்க அப்பா கிட்ட நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க அப்பா வந்து நான் இல்லாமல் உன்னால் வாழவே முடியாது அப்படின்னா நான் என்னடா உன்னை வளர்த்தேன் அப்படின்ற மாதிரி கேட்டாங்களா. ஸோ அந்த டைலாக்லாம் வந்து கேட்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். வழக்கமாகவே ஒருத்தர் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கதை சொல்கிறாங்க அப்படின்னா அது இன்ஸ்பயர் ஆகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் சொல்லிப்பாங்க, எஸ்பெஷலி ராஜு அவர்கள் வந்து சொல்லிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இவருடைய கதையில் என்ன ஒரு இன்ஸ்பயர் இருந்துச்சு அப்படின்னா, அவங்க அப்பா வந்து ஒரு வீட்டை அடகு வச்சதாகவும் அதை இவர் வந்து 2 வருஷத்தில் அவங்க அப்பா இன்னொருத்தருக்காக தான் வச்சு கொடுத்துருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவால் முடியாத பட்சத்தில் இவங்க 2 வருஷத்தில் அப்பாவுக்காகவே அந்த வீட்டை வந்து திரும்ப நான் இது பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இவருடைய கதையில் இன்ஸ்பயர் ஆகக்கூடிய பாயிண்ட் அப்படின்னு இதை தான் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அடுத்ததாக திடீர்னு வந்து நம்ம பிக்பாஸ் அவர்களுடைய வாய்ஸ் கேட்குது, என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தாமரை கன்ஃபெஷன் ரூமுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உடனே அவங்க கிளம்பி போகும்போது நம்ம இசைவாணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒத்திலேயே போகிற ஒத்திலேயே வர அப்படின்ற மாதிரி அடிக்கடி நீ வந்து கன்ஃபெஷன் ரூமுக்கு போகிற, சரி ஓகே போகிறது போகிற, வரும்போது வந்து பிக்பாஸ் கிட்ட சொல்லி ஏதாவது வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அனுப்புகிறாங்க. அவங்க அப்படியே கிளம்பி போகும்போது இன்னொன்று சொன்னாங்க, அதாவது தகராறு தாமரை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அனுப்புனாங்க. ஸோ அவங்களும் உள்ளே போனதுக்கப்புறம் பிக்பாஸ் வந்து தாமரை அவங்கக்கிட்ட ஒரு சில இதெல்லாம் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி மக்கள் எல்லாருமே இந்த வாரம் நீங்கள் தலைவராக இருக்கீங்க, எந்த அளவுக்கு நிர்வாகம் பண்ணுறீங்க அப்படின்றத பார்க்கறதுக்காக எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஹவுஸ்மேட்ஸும் அப்படி தான். ஸோ நீங்கள் வந்து நிர்வாகம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணணும், இன்னுமே வந்து நிறைய பேர் டைமுக்கு வர்றதில்ல, காலையில் எழுந்திரிச்சு சீக்கிரமாக ரெடி ஆகுறதில்ல, அப்புறம் மைக்கை சரியாக மாட்டுறதில்ல அப்படின்னு சொல்லி அது இதுன்னு சொல்லி இனிமேல் வந்து நிர்வாகத்தை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ஸோ வெளியே வந்த உடனே நம்ம தாமரை செல்வி அவங்களும் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க, ஹவுஸ்மேட்ஸ்கிட்ட தான் இனிமேல் கரெக்டாக மைக்கு போடுங்க, காலையில் எழுந்திரிச்ச உடனே குளிச்சிருங்க அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே சொல்லி முடிச்சதுக்கப்புறம் திரும்ப தாமரை செல்வி அவங்களுடைய ஸ்டோரி ஆரம்பிக்குது அந்த டாஸ்க்கு. ஸோ அவங்களுடைய ஸ்டோரியும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஃபீல் பண்ணுற மாதிரி எமோஷ்னலாக கனெக்ட் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுடைய ஃபேமிலி எப்படி இருந்துச்சு, இப்போ முன்னாடிலாம் வந்து கிராமத்து சைடில் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க, இப்போவும் கூட இன்னுமே கிராமத்து சைட்லலாம் அப்படி தான் இருக்காங்க. ஸோ முன்னாடி எந்த அளவுக்கு இருந்தாங்க அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. அட் தி சேம் டைம் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அந்த நாடக வாழ்க்கை இதை பற்றி எல்லாமே சொல்லியிருப்பாங்க. அண்ட் மெயினாக வந்து அவங்களுடைய பையனை பற்றி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக வந்து எல்லாருமே பயங்கர எமோஷ்னல் ஆகிடுவாங்க. இப்போது இவங்களோட சின்ன பொண்ணோட ஸ்டோரி எப்படி இருந்துச்சு, நமிதா மாரிமுத்து அவங்களோட ஸ்டோரி எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் கேட்கும்போது நமக்கே வந்து பயங்கர எமோஷ்னலாக கனெக்ட் ஆச்சு இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இவங்களுடைய தாமரை செல்வி அவங்களுடைய ஸ்டோரி வந்து இருந்துச்சு. ஸோ எல்லாம் அவங்களுடைய ஸ்டோரியெலாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அபிஷேக் வந்து ஃபைனலாக நீ ஒரு ஏதாவது ஒரு டைலாக் சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அங்கே தான் ஆரம்பிக்குது, சொன்ன உடனே டக்குன்னு ஆரம்பித்தாங்க. என்ன அப்படின்னா,
நாய்கிட்ட கேட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவ் கேட்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் அடுத்து திரும்ப நம்ம இமான் அண்ணாச்சி வந்து இன்னும் எனக்கு மூணு டைலாக் வேணும், டோட்டலாக மூணு வேணும், அப்போ இன்னும் ரெண்டு சொல்லுன்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்து திரும்ப உடனே வந்து டைலாக் ஆரம்பிச்சிட்டாங்க. கழுத கெட்ட கேட்டுக்கு செனக்கெழுத வப்பாட்டி அப்படின்ற மாதிரியும் ஒரு டைலாக் சொல்கிறாங்க. அடுத்து ஃபைனல் ஒரு டைலாக் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வைகுண்டை ஏறி வானவில் பிடிக்க ட்ரை பண்ணுறான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. எனக்கு இந்த லாஸ்ட் டைலாக் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு நான் சொல்லுவேன். இதெல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப எல்லாரும் இந்த டிஸ்லைக்கு லைக்கு ஹார்ட் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம அபிஷேக் வந்து முன்னாடி நின்றுறாரு. முன்னாடி நின்றுட்டு என்ன சொல்கிறது அப்படின்னா, இந்த பிக்பாஸ் சீசன் ஃபைவ் வந்து நம்ம தாமரை தான் வின் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா முன்னாடி வந்து நமிதா மாரிமுத்து அவங்களுடைய கதையை சொல்லும்போது நான் நமிதா தான் ஜெயிக்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போது இவங்களுடைய ஸ்டோரியை கேட்டதுக்கப்புறம் எனக்கு தாமரை செல்வி ஜெயிக்கணும் அப்படின்னு இருக்குது. ஏன்னா இந்த பிக்பாஸ் டைட்டில் வந்து அவங்க வின் பண்ணாங்க அப்படின்னா பொருளாதார சைடாகட்டும், அப்புறம் அவங்களுடைய அந்த பையன் அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த பிக்பாஸ் சீசன் ஃபைவ் வந்து நம்ம தாமரை செல்வி அவங்க தான் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ ஹவுஸ்மேட்ஸ் எல்லோரும் வந்து பயங்கரமாக கிளாப் பண்ணி கொஞ்சம் இதாக வந்து இது பண்ணாங்க. அப்போ எனக்கே வந்து பார்க்கும்போது இதே அபிஷேக் நீயா இது பரவாயில்ல எப்படிலாம் பேசுகிறியப்பா அப்படின்ற மாதிரி வந்து நல்லா இருந்துச்சு. அடுத்து நம்ம இமான் அண்ணாச்சி அண்ட் பாவனி இவங்க ரெண்டு பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பாவனி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுடைய ஹஸ்பண்டை நினச்சி. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம பாவனி வந்து ரொம்பவே எமோஷ்னல் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து சிங்கப்பூரில் இருக்கிறதா நான் நினச்சிட்ருக்கேன், இன்னுமே அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கேன், அவர் இருக்கிற மாதிரியே தான் நினச்சிட்ருக்கேன். எனக்கு செகண்டாக இன்னொருத்தர் வரும்போது கூட நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, ஓகே அவர் தான் வந்து இவராக வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன். அதுவும் எனக்கு கொடுத்து வைக்கல. ஸோ எனக்கு வந்து ஒருவேளை நான் தனியாக இருக்கிறனோ, எனக்குன்னு யாருமே இல்லையோ அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ஃபீல் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு இமா என்னாச்சு ஆறுதல் சொல்ல, இவங்க வந்து இல்லை என்னாச்சு எனக்கு எல்லா டைம்லையெல்லாம் அப்படி கிடையாது, இந்த மாதிரி நான் தனியாக உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு யாருமே இல்லையோ அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி அவங்க அழவே ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தாங்க. அடுத்ததாக வந்து நம்ம வருண் அவங்களுடைய கதையை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அந்த டாஸ்க்குக்காக. ஸோ அவங்களுடைய ஸ்டோரியை வந்து ஃபுல்லாக சொல்லி முடிச்சுட்டு அவங்களோட வாழ்க்கையில் கடந்து வந்தது அது இதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய லைஃப்பை பற்றி ஃபுல்லாக சொல்லி முடித்தாங்க. ஸோ அப்படி சொல்லி முடிக்கும்போது ஃபைனலாக என்ன சொன்னாங்க அப்படின்னா, கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அதுக்குள்ளே போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. இதில் என்ன ஒரு இதுனா, கதை சொல்லி முடிச்சிருக்க பட்சத்தில் ஜீரோ லைக்கு 16 டிஸ்லைக்கு 0 ஹார்ட்ஸ் இப்படி தான் வந்து இருந்துச்சு. இது எதனால் அப்படின்றது எனக்கு புரியலனா, அந்த இப்போ வந்து லைக் கொடுக்குறது அப்படின்னா அது வந்து க்ரீன் கலரில் இருக்கும், டிஸ்லைக் வந்து ப்ளூ கலரில் இருக்கும் இல்லையா. ஸோ என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, பாதி பேர் அந்த டிஸ்லைக் இதை தலைகீழாகவும் மீதி பேர் வந்து நேராகவும் வச்சுருந்தாங்க. அது லைக் அப்படின்றதுக்கான அர்த்தமாக என்ன அப்படின்றது தெரியல. ஒருவேளை இப்போ எல்லாம் கடைசி ஆயிடுச்சு அப்படின்றனால லைக்கு ஹார்ட் இதெல்லாம் வந்து முடிஞ்சிருக்கலாம், அதனால் இந்த ப்ளூவை இப்படி தம்ஸ் அப் மேலே கட்டுற மாதிரி லைக் போட்ட மாதிரி வச்சுருக்காங்களோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் பிக்பாஸுடைய கணக்குப்படி பார்த்தோம் அப்படின்னா அது ஜீரோ லைக்ஸு 16 டிஸ்லைக் 0 ஹார்ட்ஸ் அந்த மாதிரி தான் வந்து எடுத்து சொல்லியிருந்தாங்க. அடுத்ததாக நம்ம எல்லாருமே வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, கார்டனுக்கு வந்துட்டு பயங்கரமாக டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. நைட் டைம் நைட் 9:30 மணிக்கு எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. திடீர்னு பிரியங்கா வந்து எல்லாரும் கையை மேலே தூக்கி கற்றுங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் எல்லோரும் மேலே தூக்கி கையை மேலே தூக்கி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே லைட்டும் ஆஃப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா, நம்ம ராஜு அண்ட் அபிஷேக் இவங்க ரெண்டு பேரும் பயங்கர ஃபன் பண்ணி விட்டாங்க. ஒரு கேங் சேர்த்துட்டு மெயினாக வந்து ராஜு தான் ஃபன் பண்ணி விட்டார் அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, இப்போ வந்து அவங்க ஸ்டார்டிங்கில் வந்து அபிஷேக் தான் ஆரம்பிக்கிறார். எப்படி அப்படின்னா, பழைய படங்கள்லாம் இருக்கு இல்லையா, இப்போது எம்ஜிஆர் சார், அப்புறம் ரஜினி சார், சரத்குமார் இவங்களோட இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த படங்கள்லாம் வந்து ஃபைட் சீன்ஸ்லாம் எப்படி இருக்கும், அதுக்கான சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் எப்படி வரும் அப்படின்ற மாதிரி அவர் வாயிலேயே போட்டு கட்டிகிட்டு இருந்தார். ஸோ அவர் ஆரம்பிக்க அப்படியே நம்ம ராஜு வந்து கண்டினியூ பண்ணிட்டார். ஸோ ஃபுல்லாக ராஜு தான் வந்து கொண்டு போனார். அந்த ரஜினி படத்தினுடைய சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும், அந்த ஃபைட் சீன்ஸில் வந்து எப்படி இருக்கும், அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்றதாகட்டும், அப்புறம் எம்ஜிஆர் சார் அவங்களுடைய காலத்தில் வந்து ஃபைட் சீன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்றது, அண்ட் சரத்குமாரோட இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது, எனக்கு சரத்குமார் இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வந்து பண்ணியிருந்தார். வாயிலேயே மியூசிக் கொடுத்து அதுக்கான ரியாக்ஷன்ஸ்லாம் கொடுத்து வேறு லெவலில் ஃபன் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இதே ஃபன்னோட அப்படியே டே 10 வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் இந்த டே 10 பற்றி என்ன நினைக்கிறீங்க, அண்ட் வருண் அவங்க கதை சொல்லியிருக்காங்க, அப்புறம் நம்ம தாமரை செல்வி இவங்க எல்லாமே வந்து ஸ்டோரி சொல்லியிருக்காங்க, அபிஷேக் ராஜ் எல்லாருமே ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஸ்டோரியெல்லாம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கனெக்ட் ஆச்சு அப்படின்றதையும், அண்ட் லாஸ்ட்டாக வந்து ராஜ் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு ஃபன் பண்ணாங்க, அது உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சது அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் ஸ்டே டியூன்ட் வித் வி ஃபார் யூ மீடியா.